வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெட்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஏ டே இன் இயர் லைஃப் ஆஃப் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் காலேஜில் படித்த வரையும் காலேஜ் விலாக்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் விலாக்னு போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு அங்கே காலேஜில் என் காலேஜே வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ விலாகாக எடுத்திருப்பேன், வீடியோ லாகினா. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறனால நான் இங்கே வந்துட்டு என்னோட டெய்லி ஹேபிட்ஸ்லாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன், ஒரு கிராஃபிக் டிசைனராக என்னோடய ஒர்க்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நினச்சேன். ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் பார்த்தேன், பட் பார்த்த வரையும் எல்லோரும் வந்து காலையில் எழுந்திரிப்பாங்க, அப்புறம் மற்ற வேலையெல்லாம் ரூமில் முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸ் போவாங்க, அங்கேயும் ஒர்க் பண்ணுவாங்க, திருப்பி வந்துடுவாங்க, ரூமுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதை மட்டும் தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரையும். சில இடத்துல வந்து என்ன டிசைன் பண்ணுவோம் அப்படின்றதையும் கொஞ்சம் குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோடய பர்டிகுலர் லைஃப்பில், என்னோடய கிராஃபிக் டிசைனர் லைஃப்பில் நான் என்ன பர்டிகுலராக பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக்காக என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாஸ்க் கீப்பர். அதாவது நான் ஒரு டாஸ்க் கீப்பர். டாஸ்க் கீப்பர்னால் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு இமேஜ் நான் இங்கே ஷோ பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றும் இல்லை, அது என்னோடய நோட்ஸ் அப்ளிகேஷனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு வேக்கிங் அப், அதாவது இதெல்லாம் தான் என்னோடய டாஸ்க்கு. இது படி தான் நான் வந்து என் லைஃபை ரன் பண்ண, மற்றவங்க எப்படின்னு தெரியல, இது படி தான் நான் என்னோடய லைஃபை ரன் பண்ணுவேன். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் டிக் போட்டு ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு வேக்கிங் அப்புன்றது காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன் அதுக்காக அப்படி. அப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன், எந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் மீன்ஸ் ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுவேன் அவ்வளோதான். அப்புறம் மெடிடேஷன், மெடிடேஷனால் அதே மாதிரி தான், போதி தர்மர் மாதிரி ரொம்பலாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் அலாரம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியாக, ஏன்னா நாள் ஃபுல்லும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறனால ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மெடிடேஷன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரூம் ஒர்க் போட்டிருக்கிறது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூம் ஒர்க்ன்றது ரூமில் நான் ஒர்க் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்த்துட்டு காலையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். ஸோ எனக்கு ஆஃபீஸ் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 9:50 6:15 வரையும் இருக்குது. ஸோ 6:30 வரையும். ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸ் டைமிங். ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன், திரும்பி ரிட்டன் வந்து 6:15 வருவேன். வந்தோடனே ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடுவேன், திருப்பி பேலன்ஸ் உள்ள ரூம் ஒர்க்கை பார்ப்பேன், மறுபடியும் ப்ரேயர் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். ஸோ இதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். ஸோ எந்த ஒரு விஷயமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு டாஸ்க் மாதிரி போட்டு டிக் பண்ணிப்பேன். அண்ட் சண்டே மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வரிசையாக எல்லா ஒர்க்கும் வரும், பட் ஆஃபீஸ் டைம் அந்த ஒர்க் மட்டும் ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணாமல் எக்ஸ்ட்ரா அந்த நம்ம பொழுதுபோக்கு கேம் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுனா அந்த டைமை வந்து அன்னைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். இது போக என்னைக்காவது லீவ் வேற ஏதாச்சும் உடம்பு முடியாமல் லீவ் போனுச்சுன்னா அந்த டைம் ஏதாவது கட் ஆகும். ஸோ மற்றபடி இதுதான் என்னோட ரெகுலரான ஷெட்யூல். ஆஃபீஸ் போகிறப்ப ஆஃபீஸ் ஒர்க்கும், ரூமில் இருக்கப்போது ரூம் ஒர்க்கும், அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டுத்தையும் பிரிச்சு வச்சு தான் நான் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கில் என்ன பண்ணுவேன், ரூம் ஒர்க்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் இதிலேயே டிஸ்பிளேலே இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், அதே நீங்கள் அப்படியே ரெகுலராக பாருங்கள். ஆஃபீஸில் எனக்கு மெயினாக என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான், பட் ஆஃபீஸில் டேஷ்போர்டை தான் டிசைன் பண்ணுவேன் மேக்ஸிமம். அவங்களோட சாஃப்ட்வேருக்கு நான் டேஷ்போர்டு தான் டிசைன் அதிகமாக பண்ணுவேன். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு நான் ஃபோட்டோஷாப், கோரல்ரா, இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். அவங்க டைட்டில் சொல்லிவிடுவாங்க, இல்லைனா டிராயிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது அதெல்லாம் இங்கே வரணும்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஷோ ஆகிற ஐக்கான்ஸ்லாம் நான் தனியாக க்ரியேட் பண்ணணும், அப்புறம் இப்போ இருக்கிற கிளிப் ஆர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு. ரூம் ஒர்க்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணி கொடுப்பேன். கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கையே ஃப்ரீலான்சிங்காக நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். சில பேர் லோகோ டிசைன் கேட்பாங்க, போஸ்டர் டிசைன் கேட்பாங்க, அப்புறம் பேனர் டிசைன் கேட்பாங்க, ஸ்டிக்கர் டிசைன், விசிட்டிங் கார்டு டிசைன், இந்த மாதிரி வந்துட்டு டிசைனிங் ரிலேட்டடாக வர ஏதாவது ஃப்ரீலான்சிங் ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கை நான் அப்படி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த டைமில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாஃப்ட்வேர் கற்றுக்கலாம், எந்த மாதிரி டிசைனிங் டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, நெக்ஸ்ட்டு என் கரியருக்கு என்னென்னலாம் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறோம் அது எல்லாத்தையுமே வந்து அந்த ரூம் ஒர்க்குன்னு இருக்கிறதுல நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணுவேன். இதுவரையும் நீங்கள் பார்த்த எல்லாமே வந்துட்டு நான் ரூமில் பண்ணுற ஒர்க்கு, அப்புறம் ஆஃபீஸில் பண்ணுற ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ரெகுலராக வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தினைக்கும் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண பண்ண தான் டிசைன் ரிலேட்டடாக வந்துட்டு நாலேஜஸ் அதிகம் கெயின் ஆகும். அண்ட் இது மட்டும் கிடையாது, எந்த டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் வேறு ஏதாச்சும் ஒரு படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, காலேஜில் படிக்கிறத தவிர்த்து எக்ஸ்ட்ராவும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் சீக்கிரமே உங்களால் ஜாப் போகணும். முக்கியமாக நான் சொல்கிறது
இப்போ எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன் அட்வைஸ் ஃபார் மை ஜூனியர்ஸ்ன்ட்டு. காலேஜில் தனி ஒர்க் போகும், பட் காலேஜ் ஒர்க்கை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் உங்களுக்கு ஜாப் கிடச்சி சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கு கிடைக்கும், அண்ட் சீக்கிரமே வந்துட்டு சேலரி அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறது. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, ஆஃபீஸ் போனாலுமே இது பண்ணிவிடுவாங்க, ரூம் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறது பர்டிகுலராக ஜாப் போனதுக்கப்புறம் ரீசெண்டாக பண்ண வேண்டியது, மேரேஜுக்கு முன்னாடி வரையும் பண்ண வேண்டியது. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம்னா நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும், வீட்டுக்கு வந்தோன்னா ஃபேமிலியை ரன் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிற மாதிரி இருக்குன்றனால, பேச்சுலர் இருக்கும் போதே படிக்கிற டயத்துலேயே இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும், ரிலாக்ஸாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஃபேமிலியும் அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, ரெகுலராக என் லைஃப்பில் நடக்கிறத நான் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் இது போக எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு எனக்கு பர்சனலாக நான் பண்ணுற ஒர்க்ஸை வந்துட்டு நான் சொல்கிறேன். தட் மீன்ஸ் வந்துட்டு எனக்கு அலாரம் வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ எத்தனை பேர் வந்து அலாரம் வைக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரியல, நிறைய பேர் வந்து எந்திரிக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அலாரம் வச்சு நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வச்சுக்கலாம் அலாரம், எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ நான் பர்டிகுலராக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இங்கே அலாரம் அப்படின்றத ஷோ பண்ணுற பாருங்கள். அண்ட் இதில் என்னன்னத அலாரத்தில் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே என்னோடய அலாரம், அதுக்கு அலாரம் டைம் வச்சுருக்கேன். அண்ட் கீழேயும் நேம் என்னென்ன பண்ணணுன்றதை நான் அப்படியே கொடுத்துருப்பேன். ஸோ 5 AM கொடுத்து அரவிந்த்னு போட்டிருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அரவிந்த், அவன் ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தான். ஸோ அதை வந்து நான் பண்ணணுன்றதுக்காக போட்டிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சில டைம் 6 o'clock தான் எந்திரிப்பேன். ஸோ எந்திரிக்கிறதுக்கு எல்லாருமே அலாரம் வைப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எதுக்கு அலாரம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 9:58 ஒரு அலாரம் வச்சுருக்கேன் ஐடென்டி கார்டு பிரிண்ட்டுன்னு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஐடென்டி கார்டு பிரிண்ட் பற்றி ஒரு ஒர்க்கு வேணும், ஒரு பண்ணணும் அப்படின்றனால அது கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த டைமில் அந்த ஒர்க் நான் பார்ப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, அது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் பிஜியில் தங்கியிருக்கிறனால நான் காலையிலே ட்ரெஸ்ஸு துவச்சி போட்டுருவேன். ஸோ மத்தியம் வந்து வந்துட்டு சாப்பிட்டு தான் போவேன். ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ரொம்ப பக்கம் இருக்கிற தங்கியிருக்க பிஜி. ஸோ வந்துட்டு நான் இப்போ சாப்பிட்டு போவேன். ஸோ அந்த டைம் வரப்போ ட்ரெஸ்ஸை போய் துவச்சி போட்ட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா மத்தியானத்துக்கப்புறம் இங்கே வந்து மழை பெய்யும், அதனால வந்து நிறைய டைம் மழை பெய்யும். ஸோ அதுக்காக அந்த அலாரம் வச்சுருக்கேன். அண்ட் நைட்டு வந்துட்டு தூங்குறதுக்கும் அலாரம் வச்சுருக்கேன், அதை தான் ஸ்லீப்னு போட்டிருக்குது. என்ன எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அந்த 9 o'clockன்றதை அப்போ வந்து நம்ம தூங்கிடணும் அப்படின்றதுக்காக நான் அந்த அலாரம் வச்சுருக்கேன். ஸோ எதுக்குன்னா, சீக்கிரம் நம்ம தூங்கி சீக்கிரம் அந்த தூங்குகிற டைம் வந்து எப்போவுமே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்றதுக்காக. தூக்கமும் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடும் அப்படின்றனால. சில டைம் ஏதாவது 1-2 நாள் மட்டும் அந்த 9:00 கொஞ்சம் ஒரு 9:30 இல்லைனா சம்டைம்ஸ் 10 அந்த மாதிரி போகும். நம்ம காமனாக ஆனால் 9 o'clock தூங்கிடணும், அதுக்காக தான் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த அலாரமும் வச்சுருக்கிறது. ஸோ எல்லாமே ஒரு விதத்தில் நல்ல பழக்கம் தானே, அதனால தான் அதையும் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அலாரத்தை எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், பட் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் தினைக்கு வந்துட்டு எவ்வளோ எனக்கு செலவாகுது அப்படின்றத அக்கௌண்ட்ஸ் மாதிரி ரெகுலராக நான் வந்துட்டு இது பண்ணுவேன். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, நான் அது ஒரு ப்ரொமோஷன் பண்ணலை, ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதையும் இப்போ நீங்கள் பாருங்கள். இதுதான் என்னோடய ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ எவ்ரி திங் வில் பி ஹால் ரைட். இதுதான் ரெகுலராக எப்பயுமே நம்ம பார்க்கும்போதே எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் நோட்ஸ் அப்ளிகேஷன், நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன்ல டாஸ்க்கு. ஸோ என்னென்னலாம் பண்ணுறனோ அதை டக்கு டக்குன்ட்டு நான் இதில் வந்துட்டு கிளிக் பண்ணி டிக் பண்ணி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ இது தான் காயின் கீப்பர், இந்த அப்ளிகேஷன் தான் நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ இது வந்துட்டு தான் நான் எவ்வளோ எனக்கு சேலரி, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எவ்வளோ இதாகுது அப்படின்றத இதில் தான் நான் வந்துட்டு ஃபுல்லும் நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஒரு லாஸ்ட் மந்த்தாக தான் நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கு முன்னாடி வரையும் நோட்டில் எழுதிட்டுருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது தான் எக்ஸ்பென்ஸுக்கு உண்டான அந்த ஷீட்டு. ஸோ இதில் ஓவர்வியூக்கு நான் போகிறேன். ஸோ பாருங்கள், மாதம் மாதம் எவ்வளோலாம் எனக்கு செலவாகுன்றதை போட்டிருக்கேன். எனக்கு இன்கம் வந்துட்டு 18,000 இப்போ வந்துட்டு, இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கனால 18,000. நான் ஒரு ஃப்ரெஷ்ஷர்ன்றனால இதுவே எனக்கு அதிகம்தான். ஸோ நெக்ஸ்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரீசார்ஜுக்கு பட்ஜெட்டுன்றது நம்ம ஒவ்வொருத்துக்கு ஒதுக்கிடலாம். ஸோ பட்ஜெட்டு 200, அதாவது 200 மீன்ஸ் வந்து 2 SIM வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு சிம்க்கும் ஒவ்வொரு மாதிரி ரீசார்ஜ் பண்ணுவேன்றனால அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கையில் இருக்கணும், தினைக்கு கையில் நமக்கு இருக்கணும் அமௌண்ட்டு அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் கீழே பட்ஜெட் போட்டிருக்கேன் பாருங்கள், 1000 அப்புறம் டெய்லி எவ்வளோ செலவாகும், டெய்லி இந்த டீ அப்புறம் பிஸ்கெட்டு அப்புறம் பஜ்ஜி சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெய்லியில் வந்துடும். ஸோ அது 2000 வச்சுருக்கேன். இந்த ஹேண்டுன்னு இருக்கிறது எதுக்குன்னா, கையில் சேஃப்டிக்கு கடைசியாக அமௌண்ட் இருக்கணுன்றதுக்காக.
அப்புறம் அன்வான்ட் எக்ஸ்பென்ஸு, அதாவது நம்ம நினைக்க மாதிரி ரெகுலராக வராமல் திடீர்னு ஒரு செலவு வரும்ல, ஹாஸ்பிட்டல் கிடையாது அது தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அந்த மாதிரி டைத்தில், இல்லை எதுக்காச்சும் வந்துட்டு அமௌண்ட் கட்டணும் அப்படின்ற மாதிரி சில அன்வான்டாக ஏதாவது பொருள் வாங்கணும்னா, இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இஎம்ஐ கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது இஎம்ஐ வராது. ஸோ ரெகுலர் எப்போயாவது அன்வான்டாக வர செலவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்போம், அதனால தான் அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ்னு போட்டிருக்கேன். அது ஏன் ஜீரோ போட்டிருக்கேன் அப்படின்னா, கீழே பட்ஜெட்டு அதிகபட்சம் வராது எனக்கு அன்வான்ட், சம்டைம்ஸ் மட்டும் வரும் அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். ஸோ சேவிங்ஸ்ன்னு போட்டு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன். அப்புறம் பிஜி, பிஜின்றது நான் தங்கியிருக்கிற இடத்துல இப்போ ரெண்ட் வந்துட்டு 6000 கொடுப்போம், வந்தப்போ 8000 நான் பே பண்ணிட்டு இருந்தேன் சிங்கிள் ரூமில். இப்போ கொஞ்சம் வந்துட்டு காமனான ஆளில் இருக்கனால எனக்கு 6000 சாப்பாடுக்கும் தங்குறதுக்கும் பிஜியில் சேர்ந்துடும். அப்புறம் மெடிக்கலுக்கு 1000 ரூபாய் வச்சுருப்பேன். தட் மீன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ரெகுலராக இந்த உடம்புல அப்படின்னா தலைவலிக்கு மாத்திரை வாங்குறது அந்த மாதிரி இதுக்காக 1000 வந்து மந்த்லி வந்துட்டு போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு, அதாவது ஃப்ரூட்ஸுன்றது ரெகுலராக நான் வந்து ஸ்நாக்ஸ்ன்னு போட்டிருந்தல என்னோடய டாஸ்கில், அப்போ வந்து நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் எதுக்குன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பட்ஜெட் போட்டு பிரித்து வச்சுடுவேன். இது எல்லாத்துலேயும் சில டைம் மெடிக்கலுக்கு செலவாகாது, அந்த மாதிரி டைத்தில் இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை எடுத்து சேவிங்ஸில் போட்டுருவேன். ஸோ இப்போ வரை பார்த்திங்கன்னா இந்த மாதம் எனக்கு செலவு 14000 ரூபாய் செலவு, ஸோ 18000 ரூபாய் எனக்கு சேலரின்றனால பேலன்ஸ் வந்து 3000 சம்திங் இருக்குது. ஸோ மந்த் வந்துட்டு இப்போ முடிய போகுது, முடிய போதுன்னு இல்லை இன்னொரு 10 நாள் இருக்குது. ஸோ 10 டேஸுக்கு எனக்கு 3000 கையில் இருக்குது. ஸோ அவ்வளோலாம் எனக்கு செலவாகாது, இருந்தாலும் இப்போதைக்கு கையில் அமௌண்ட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை, இது எதுக்கு இவ்வளோ போகுதே செலவாகுதே அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்கு வர இன்கம்லேருந்து நம்ம வந்துட்டு பட்ஜெட் போட்டு பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது பாருங்கள் ஹிஸ்ட்ரி தினைக்கு என்னென்ன செலவாகும் அப்படின்றத இதில் ஹிஸ்ட்ரி போட்டிருங்க. மேக்ஸிமம் டீ குடிப்பேன் வெளியே, அதுதான் செலவாகும் அதிகமாக. சம்டைம்ஸ் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குவேன், அதான் அந்த ஃப்ரூட்ஸ்னு போட்டிருக்கேன்ல ஃப்ரூட்ஸ் வாங்குவேன், அதனால் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு. அப்புறம் அன்வான்ட் எக்ஸ்பென்ஸு, சில டைம் வந்துட்டு ஏதாவது அன்வான்டாக ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆனிச்சுன்னா அப்படின்றது. இது லன்ச்சுன்னு ஏன் போட்டிருக்கேன்னா, அன்றைக்கி வந்துட்டு பிஜியில் வந்துட்டு சமைக்கலை. ஸோ சமைக்கிறவங்க ஊருக்கு போயிருந்தனால வெளியே சாப்பிட்டேன் அன்றைக்கின்றப்ப அது அன்வான்ட் தான். ஸோ அதனால தான் லன்ச்சின் போட்டு அமௌண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா டைமும் வந்துட்டு சாப்பாடு தான் நம்ம வந்து பிஜிலேயே சாப்பாடுக்கும் சேர்த்து காசு கட்டிடுறோம்ல மந்த்லி. ஸோ அது அன்வான்ட் அன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்தது. அப்புறம் அந்த பானிபுரி அதெல்லாமே டெய்லி செலவில் வந்துடும் எப்போயா சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏ காய்ஸ், ஒரு வழியாக நான் வந்துட்டு என்னென்னலாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோன்னா எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்டு தினைக்கும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் நான் என் லைஃப்பில் பண்ணுறேன் அப்படின்றத என்னோடய பிளாகில் நான் வந்துட்டு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பிளாக் லிங்க் இருக்குது, அதில் போனீங்க அப்படின்னா அதுலேயும் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸ் நீங்களும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு சக்ஸஸாக வர முடியும், சீக்கிரமே படித்து முடிச்சுட்டு உடனே ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேனான்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு 100% நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ ஏன்னா அந்த டாஸ்க்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது தானே, ஸோ அதை நம்ம பண்ணிட்டு தான் தூங்க. சில டைம் அந்த நியூஸ் போட்டிருக்கிறது அந்த டைமில் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் நைட்டு கரெக்டாக படுக்கிறதுக்கு முன்னாடி டாஸ்க்கை பார்த்தேன் அப்படின்னா ஓ இன்றைக்கி நியூஸ் நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸை கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் படுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் முடிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு தானாகவே வந்துடும், ஓகே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸ்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்பாக இருக்கும். அஸ் ஏ கிராஃபிக் டிசைனராக என் லைஃப்பில் இதான் நடக்குது, நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வரையும் நான் வந்துட்டு ஒரு சக்ஸஸாக வந்து படித்து முடித்தோடனே ஒர்க்குக்கு வந்து இப்போ நல்ல ஒரு ஜாபில் இருக்கேன். அதனால நான் வந்துட்டு எனக்கு ஜூனியராக இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னங்க எங்கெல்லாம் நான் போகிறேன் அப்படின்றத எனக்கு தெரியல. நான் அடுத்தடுத்து போக நான் வந்து சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்ம அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லை ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோ விஷுவல் கம்யூனிகேஷனோ பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி இருக்கிற மெயினான என்னோட பேக்ரவுண்ட் அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன் பேக்ரவுண்ட். ஸோ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க தான். நான் வந்துட்டு இதில் படித்தா 100% வேலைக்கு போயிடுவாங்கன்னு நான் சொல்ல முடியாமல் சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஒர்க் பண்ண உட்காந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் நான் இப்படி வந்தனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஜூனியர்ஸ் மறக்காமல் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் முடிச்சோடனே ஜாபுக்கு போக முடியும். ஸோ என்னோடய ஆல் தி பெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
goodbye.